வணக்கம். சற்று முன் வெளியான திடீர் அவசர உத்தரவு, தமிழகம் முழுவதும் 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்க தடை குறித்து முக்கிய அறிவிப்பு. செப்டம்பர் 30 அவசர முடிவு. இது போன்ற பல பள்ளி திறப்பு சம்பந்தமான முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து செப்டம்பர் 30 முடிவு செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் 6 to 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது தொடர்பாக முதல்வரிடம் நாளை, அதாவது இன்னைக்கு, அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளோம். அறிக்கையை பரிசீலித்த பின்னர் முதல்வர் முடிவெடுத்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறது குறித்து வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் 1 முதல் 5 வகுப்புகளை தொடங்கலாம் என்றும் சிலர் 1 முதல் 8 வகுப்புகளை தொடங்கலாம் என்றும் கூறுகின்றனர். 6 முதல் 8 வகுப்பு வரையிலான வகுப்புகளை தொடங்க முதல்வருக்கு இன்று அறிக்கை அனுப்பப்பட உள்ளது. ஸோ 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளி திறப்பு குறித்து இம்மாத இறுதியில் முடிவு செய்யப்படும். செப்டம்பர் 30 ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 9 முதல் 12 வகுப்பு வரை மாணவர்கள் நேரடி வகுப்புகளுக்கு செல்ல தடை கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ யாராக கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து தமிழக அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. சீக்கிரமாக தமிழகத்தில் 1 முதல் 8 அல்லது 6 முதல் 8 அல்லது 1 முதல் 5 இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான பள்ளிக்கூடங்கள் புதுசாக மறுபடியும் திறக்க போகிறாங்க. செப்டம்பர் 30 விஷயம் தெரிஞ்சிடும்.